शरदिन्दु सुंदर रुचि की चेतसि सामे ग्राम देवी अपहृत्य तमस्ततम अर्थान किलान प्रकाशयतु। ஷாலகானா மச்சினன் இல்லையா? ஆமா, எனக்கு பிரதர் சாதாரண அந்த இதுல எல்லாம் வருமே ஷாலகான்னு, அப்ப எனக்கு திடீர்னு நேத்திக்கு அபரிணீத பாரியாங்கிறது மனைவி வந்து இந்த ராஜாக்கு நிறைய மனைவிகள் இருப்பா, சில பேரை வந்து பட்ட மகிழ்ச்சியா உட்காந்து வச்சிருப்பாரு, சில பேரை வந்து கல்யாணமாகாத இருப்பாளோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறவளோட பிரதர் தான் சகாரா. பட் ஷாலான மச்சினன் தான், யாரோட இருந்தாலும் மச்சினன் மச்சினன். ஆமா, அடுத்தது இப்போ தண்ட சகாயாக பாக்கணும். ஆமா, தண்டகா தண்டகா துஷ்ட நிகிரகா மித்ராணி அந்நே ராஜகுமாராக வனச்சாரிணகா சாமந்த ராஜானகா சைனிகச்ச நாயகச்ச தண்ட சகாயா பவந்தி எதுக்தம். தண்டக தண்டகானா துஷ்ட நிகிரகா, துஷ்டர்களை வந்து அடக்கிறது, அதனால ராஜகுமாரர்கள் காட்டுவாசிகள் சாமந்த சக்கரம் அந்த கப்பங்கற்ற ராஜாக்கள் இது போர் வீரர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து எல்லாருமே பனிஷ்மெண்ட் இது பண்ணணும் இல்ல அடக்கணும் மனுஷால, அதுக்கு வந்து உபயோகமா இருக்கக்கூடிய போலீஸ் போர்ஸ் மாதிரி அவரோட கூட அவருக்கு உபயோகமா படுத்துற எல்லாரும் அதுக்கு வந்து காரிக்கை வந்து கொடுத்திருக்காரு. தண்டே சுகிருத்து குமார கவிகா அந்த ஆட்டவிகாக பிரிச்சு அட்டவிகாக அல்லது ஆட்டவிகாக இருக்கணும். செக் பண்ணிடுறேன், ஆட்டவிகாகட்டு கீழே வந்து இதுல போட்டிருக்கு, வியாக்கியானத்துல போட்டிருக்கு, அதனால ஆட்டவிகாகன்னு போட்டுக்கோங்க. ஆட்டவிகா தான். ஆமா, சுகிருத்து ஃப்ரெண்ட்ஸ், குமாரங்கிறச்சே ராஜகுமாரன் யுவராஜா, ஆட்டவிகாக காட்டுவாசிகள், சாமந்த இது வந்து சாமந்த சக்கரம் அவனுக்கு கப்பங்கட்டுற மத்த அலைஸ் ராஜாக்கள் இருப்பாளோ இல்லையோ அவர்கள், அதுக்கப்புறம் சைனிகாத்தியாக போர் வீரர்கள் போர் வீரர். அடுத்தது தர்ம சகாயாக, இதுல இந்த ஆட்டவிகாங்கிறதுக்கு வந்து இதுல சொல்லுவார், நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவா இவனுக்கு, யுதிஷ்டிரனுக்கு தான் நிறைய அங்க ஹெல்ப் தெரியும், இல்ல ராமனுக்கு வந்து பார்த்தோம்னா ஹனுமான் சுக்ரீவனோட சேனை அந்த மாதிரி ஹெல்பர்ஸ் எல்லாம். ஈவன் சத்ருக்னன், ஏன்னா சத்ருக்னன் போய் லவணாசுரன் ஒருத்தனை வந்து அடக்க போவான் உத்தராமச்சரித்தம் எழுதிருச்சு, யூ கேன் ஈவன் மென்ஷன் தட் ஹி இஸ் அ தண்ட சகாய அப்படின்னு போடலாம் நீங்க. அவன் லவணாசுர வதம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தர்ம சகாயாக படிங்கோது. தர்ம சகாயா தத்தை வாஸ்ய நாயகஸ்ய தர்ம சகாய ரூபேன ரித்விஜகா புரோதசகா பிரம்மவித் தாபசாகா ச பவந்தி. ரித்விக் புரோதசகா ஸ்யுஹு பிரம்மவிதா தாபசாகா ததா தர்மே. தர்ம வழியில செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னா ரித்விக். ரித்விக்ங்கிறவா வந்து யஜ்யம் செய்யறவா, சோ யாக கர்மாக்கள்ல இதுவா இருக்கிறவா. அதுக்கப்புறம் புரோதசகாங்கிறச்சு புரோஹிதர்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய, இப்ப ரித்விக்குங்கிறது பெரிய பெரிய யாகத்துக்கு ஹெல்ப் பண்றவா, புரோஹிதருங்கிறது வந்து தைனந்தின நித்திய கர்மாக்களுக்கும் நைமித்திக கர்மாக்களுக்கும் ஹெல்ப் பண்றவா புரோஹிதர்கள், அவாதான் புரோதசகா. பிரம்மவிதாங்கிறச்சு அத்தியனார்த்தம், இவா நிறைய படிக்கணும் ராஜாக்கள், பலவிதமான வித்தைகளை கற்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடியவர்கள் பிரம்மவிதா, வேதத்தை அறிந்தவர்கள், சோ வேதத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள். அப்புறம் தாபசாகாங்கிறச்சு தபஸ்விகள், தபஸ்வி தர்மத்துல ஆச்சரணம் பண்றச்சு, பொதுவாக தபஸ்விகள் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணலாம்.
ஆமா தே வில் கைட் ஹிம் ஆர் டு சம்திங் லைக் தட் ஒரு தர்ம விசாரத்துல இருக்கறச்சே ஒரு தாய் பண்ணலாம் இதுவே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சகாயாக பார்த்தோம்னா நாயக சகாயாக அதுக்கப்புறம் இதுல தர்ம சகாயம் அந்தப்புர சகாயம் தண்ட சகாயம் பல விதமான ஷிங்கார சகாயம் இத்தனை நாயக நாயகனுடைய ஹெல்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கா உதவி செய்யறவர்கள் இத்தனை பேரும் நம்ம வந்து மூணா பிரிக்கலாம் எப்படின்னா உத்தமா மத்தியமா அதமான்னு மூணா பிரிக்க முடியும் அதை அதுல பீட்டமர்தாத்யாஹா உத்தமாஹா உத்தமாஹாங்கிறது வந்து பீட்டமர்தங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நாயக்கன மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தந்திர அர்த்த சிந்தனத்துல இருக்கக்கூடிய மந்திரி அதுக்கப்புறம் புரோஹிதர் இப்போ இங்க இருக்கிற ரித்விக்கு புரோஹிதா இவா எல்லாம் உங்களுக்கு வந்து உத்தமாஹான்னு பேர் அதுக்கப்புறம் மத்தியமாக யாருன்னா ரெண்டே பேரு அதுக்கப்புறம் அதம சகாயாக யாருன்னா சகார சேட்டாத்யாக அதமா பிரகீர்த்திதாக ஆத்ய சப்தாது தாம்பூலிக காந்திகாதய இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு அதம சகாயான்னு பேரு நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோம்னா இப்போ தூத சந்தேஷம் அனுப்புறவா பிரசங்காது தூதானாம் விபாக கர்ப்ப லக்ஷணம் ஆக சோ விபாகம் அவருக்கு தூதன் ஒரு மெசஞ்சர்னுடைய ஒரு மூணு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெசஞ்சர்ஸ் சொல்ல போறார் அந்த மூணு பேருனுடைய ஒரு டெபினிஷனை கொடுத்து இங்க சொல்ல போறார் இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் சோ இது விபாக லக்ஷணம் ச நாயக சகாயேஷு தூதானாம் சகாய விசேஷத்துவம் அனஸ்வீகாரியம் தூதாக சந்தி விக்கிரஹேஷு விசிஷ்டம் காரியம் சம்பாதயந்தி இதி கிருத்வா தேஷாம் ஸ்வரூபம் கிமபி ஆலோச்சதே ஏதே தூதாக அபி நாயகஸ்ய சகாயகா பவந்தி சோ இல்ல நாயகனுக்கு சகாயமா இருக்கக்கூடியவர்கள் தூதர்கள் அது வந்து அனஸ்வீகாரியம்னா அவளை கவுண்ட் பண்ணாம இருக்க முடியாது பிகாஸ் பல காரியங்களுக்கு இவளுக்கு உபயோகமா இருக்கிறவர்கள் தூதர்கள் சோ ஜெனரலா மெசஞ்சர்னு சொல்றத விட தூதாங்கிறவன் வந்து சம்ஸ்கிருதம் டிராமால பார்த்தோம்னா மூன்று விதமான தூதர்கள் இருக்கான் ஒருத்தன் வந்து ராஜாவினுடைய விஷயத்த புரிஞ்சுண்டு அங்க போய் என்ன எப்படி இடம் பொருள் ஏவலை பார்த்து தானே ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வருவான் ரெண்டாவது இவன் பார்த்தோம்னா மிதார்த்தா வேணுங்கிற அளவுக்கு ராஜாவினுடையத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணக்கூடிய காரியம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் சோ ஹி வில் ட்ரை டு அனலைஸ் தி சிச்சுவேஷன் அண்ட் டூ இட் அவ்வளவுதான் நிசிருஷ்டார்த்தகா மாதிரி இருக்க மாட்டான் ஆனா அதே சமயத்துல ஒரு வெறும் ஹி இஸ் நாட் ஒரு லெட்டர் கேரியர் மாத்திரம் இல்லை என்ன சொல்றாலோ அதான் பண்ணிடுவேன் அதுக்கு மேல தன் சொந்தமா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் காரிய பிரேஷ்யா பிரேஷ்யா ஒரு காரியத்திற்காக அனுப்பப்படப்படுறவன் அவன் தான் காரியத்திற்காக அனுப்பப்படுறவன் தூதஹா இருந்தாலும் இதே மாதிரி மூன்று வகைப்படுவர்கள் நிசிருஷ்டார்த்தா தூதி மிதார்த்தா தூதி சந்தேஷ ஹாரிகா தூதி தூதிகளும் இருக்க முடியும் நெக்ஸ்ட் நிசிருஷ்டார்த்தங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க லக்ஷணம் சொல்ல யோ தூதஹா ஏன பிரேஷித யதிந்த யதந்திகேச பிரேஷிதஹா யத் அந்திகேச பிரேஷிதஹா தயோ பவாத் அவகம்ய ஸ்வயம் ஸ்வ உத்தரம் பிரதாய சுகேன காரியஸ்ய சம்பாதானம் கரோதி சக நிஸ்ருஷ்டார்த்த தூதஹ அயம் உத்தமோ தூதஹ பவதி பிரதிவாக்ய பிரதான அவசரே
ஏஷகா காரிய சாதன பூதம் ஸ்வோத்தரம் ஸ்வ உத்தரம் பிரததாதி தூதேஷு நிசிருஷ்டார்த்த பிரஜ்ஞாசாலி சுஸ்லிஷ்ட காரிய சம்பாதக பவதி உச்சதே கவிராஜேன உபயோ ச ஸ்மிருதா சிசுபாலக வத காவியை சிசுபாலா ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி எம் பிரேஷயதி ச நிசிருஷ்டார்த்த தூதா. இந்த இடத்துல பாதிய கட் பண்ணிட்டேன். சோ மூலத்துல வந்து பார்த்தேன்னா உபயோகோ பாவம் உன்னிய ஸ்வயம் வததி ச உத்தரம். உபயோகோ பாவம் உன்னிய, ரெண்டு பேருனுடைய பாவத்தையும் புரிஞ்சுக்கிறது. யார் அந்த ரெண்டு பேர்? ஏன தூதகா பிரேஷிதா, யாரால் தூதன் அனுப்பப்பட்டார் அவன். அடுத்தது யத் அந்திக்கே பிரேஷிதா, யாரிடம் அனுப்பப்பட்டாரோ. இவா ரெண்டு பேருனுடைய பாவம் உன்னிய, உன்னியன அவகம்ய அதை அறிந்து, அதுக்கப்புறம் வததிச்ச உத்தரம், தானே ஸ்வயமாக ஒரு பதிலை கூறுகிறான். அவ கேள்வி கேக்குறா, எனக்கு தெரியாது என் ராஜா எனக்கு சொல்லலன்னு பதில் சொல்ல மாட்டான். தானே வந்து ராஜாவினுடைய பாவம், தான் அனுப்பிச்ச ராஜாவினுடைய பாவத்தையும் அவன் புரிஞ்சுப்பான். யார்கிட்ட போய் சொல்றானோ அவனுடைய பாவத்தையும் புரிஞ்சுண்டு இவன் அதுக்கு ஏத்த மாதிரி சமயானுசாரம் ஸ்வமதி அனுசாரம் தன்னுடைய புத்திக்கு ஏத்தவாறு உத்தரம் பிரதாய, உத்தரம் பதிலை கொடுத்து விட்டு, சுஸ்லிஷ்டம் குருதே காரியம் நிசிருஷ்டார்த்தாது சஹா ஸ்மிருதா. இதுல வந்து சுஸ்லிஷ்டம் குருதே காரியம், சுஸ்லிஷ்டம்னா அழகான அர்த்தம், சுஷோபனம்னு அர்த்தம். சுகேன காரியசிய சம்பாதனம் கரோதி, ரொம்ப அழகாக அந்த காரியம் பண்றான். எப்படி? அயமேவ உத்தமஹா தூதஹா, தூதஹா இது ஸ்மிருதா, அதாவது நிசிருஷ்டார்த்தா உத்தமஹா தூதஹா. இவன் தான் வந்து ரொம்ப வசத்தியான, நிசிருஷ்டஹாங்கிறச்சு நிஷ்பாதிதா அர்த்தா நிசிருஷ்டா அர்த்தான்னு அர்த்தம். சுவாமி பிரயோஜனம் யாருனால தன்னுடைய புத்தியை உபயோகித்து ஒரு தன்னுடைய சுவாமியினுடைய ஒரு பிரயோஜனத்தை சாதிக்கிறானோ அந்த தூதனுக்கு நிசிருஷ்டார்த்தா தூதான்னு பேரு. ரைட்டா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் யாருன்னா, சிசுபால வத காவியத்துல கிருஷ்ணம் பிரதி எம் பிரேஷயதி சஹ நிசிருஷ்டார்த்த தூதான்னு போடுற. கிருஷ்ணனை ஒரு ஒரு தூதனை யாரோ அனுப்புறார். யாரு அனுப்புறார்? சிசுபாலன் கிருஷ்ணன்ட்ட ஒரு தூதனை அனுப்பிச்சு அவன் வந்து பேசுற விதம் எல்லாம் பார்த்தா நிசிருஷ்டார்த்தா. இல்ல இதை தாண்டி நம்ம கிருஷ்ணனையே எடுத்துக்கலாம். வேணி சம்ஹாரத்துல கிருஷ்ணன் வந்து இங்கிருந்து போய் துரியோதனனுடைய சபையில வந்து நெகோசியேஷனுக்கு போகிறச்சு, நீ வந்து இவாளுக்கு உண்டான ஒரு இதை கொடுக்கணும், 5 கிராமமாவது நீ குடுன்னு கேப்பர். அந்த 5 கிராமமாவது குடுங்கறதெல்லாம் வந்து யுதிஷ்டன் சொல்லல. இந்த இடத்துல இவரே இருக்கிற பாவத்தையும் புரிஞ்சுண்டு, துரியோதனன் இடத்துல இருக்கிற மனசுல இருக்கிற பாவத்தையும் புரிஞ்சுண்டு அந்த இடத்துல. அதனால ஸ்ரீ கிருஷ்ணனே சாட்சாத் நீங்க பாத்தீங்கன்னா நிசிருஷ்டார்த்தூதா அவர். அடுத்தது வந்து மிதார்த்தஹான்னு, இது கிராதார்ஜுனியத்துல இருக்கிற தூதன். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வனேச்சரன் வந்து மிதார்த்தஹான்னு பேரு. அவனுக்கு என்ன லட்சணம்? மிதார்த்தி மிதார்த்தகா யாவத் பாஷித சந்தேஷஹாரஹா சந்தேஷஹாரகா, அது சந்தேஷஹாரகனுடைய லட்சணம். மிதார்த்த பாஷியினுடைய லட்சணம் என்ன? மித ஸ்வல்பம் அபி அபிஹித அர்த்தகா அபிஹிதார்த்த பாஷே தச்சீலகா மிதார்த்தகா ஸ்வல்ப பாஷி தூதகா காரிய சாதகா பவதி அயம் ந உத்தமகா பிரஜ்ஞாசாலித்வாத் பாவாத் காரிய சாதகத்வாத் ச ந கணய ந கண்யா அபிது மத்தியமகா தூதகா. ந அகண்யான் இருக்கணும், காரியத்தை முடிக்கிறவன்ங்கிறதுனால அவனை வந்து இல்ல இவன் சேர்த்துக்கிறதுக்கு தயார, ஹி இஸ் நாட் ஃபிட் டு பி கவுண்டட்ங்கிற மாதிரி இல்ல. ஹி ஷுட் பி கவுண்டட் ஆஸ் எ குட் பர்சன் ஆர் எ மோர் குவாலிஃபைட் பர்சன். அட் த சேம் டைம் அவன் வந்து பிரக்யாசாலித்துவ அபாவாது, அவனுடைய சுயமாக புத்திய ஒரு நிமிஷம், அவன் சுயமா புத்திய வந்து உபயோகப்படுத்தாத காரணத்தினால அவன் வந்து உத்தமன்னும் அவனை வந்து நம்ம கவுண்ட் பண்ற முடியாது.
சோ காரிய சாதகத்துவாது காரியத்தை அவன் சாதிக்கிற காரணத்தினாலையும் சோ இதுல அவனுடைய லட்சணம் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா மிதார்த்தா மிதபாஷி குறைச்சலா பேசுறவன் அட் த சேம் டைம் காரிய சாதகா காரியத்தை சாதிச்சுட்டு வருவான் கிராதார்ஜுனியே மகாகாவியே கிராதார்ஜுனியத்துல வந்து ஃபர்ஸ்ட் துரியோதன விருத்தாந்தம் ஆனிய ஆனிய இதுல துரியோதனனுடைய கதை எல்லாத்தையும் கேட்டுண்டு வந்து யுதிஷ்டரன் சொல்லக்கூடிய வனயச்சரகா அவன் சொல்றச்சேயே குறைச்சலா பேசுவான் ஆனா காரியத்தை தான் வந்து அறிய வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் அறிஞ்சுண்டு வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்ற அதனால அந்த தூதனுக்கு மிதார்த்தகா தூதகான்னு பேரு நெக்ஸ்ட் சந்தேஷஹாரகாங்கிறது யாருன்னா யாவத் பாஷித சந்தேஷஹாரகா சந்தேஷத்தை எடுத்துட்டு வருவான் இருக்கிற விஷயத்த அப்படியே அந்த அப்படியே ஒப்பிப்பான் யாவத் பாஷ சந்தேகாரகா சந்தேஷஹாரகா சந்தேஷஹாரகா தூதகா பிரேஷகேன எத் பரிமாணம் கதையதி தான் மாத்திரம் சந்தேஷம் ஹரதி தாவன் மாத்திரம் பிரகாஷயதி இதி சந்தேஷ ஹாரகா அயம் தூதேஷு அதமஹ காரிய சித்திகரத்வாத் சித்திகரத்வாத் இவன் வந்து தூதர்களுக்கு நடுவுல இவன் வந்து லோயஸ்ட் கேட்டகரி ஏன்னா காரிய சித்திக்கு இவனா வந்து ஸ்வயமா எதுவுமே பண்ண போறது இல்ல பண்ணல இவனால ஒரு காரிய சித்தி ஏற்படுமான்னா தெரியாது அவன் போய் லெட்டரை கொடுத்துட்டு வருவான் அவ திருப்பி லெட்டரை கொடு நீ அப்படின்னு எல்லாம் கேட்கவும் அவனுக்கு தெரியாது இஸ் ஜஸ்ட் போஸ்ட்மேன் மாதிரி அவ்வளவுதான் மாலதி மாலதி சந்தேஷஹாரகா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நாயகசிய சாத்விக நாயக குணாகான் இருக்கு அதாவது நாயகனுடைய ஒரு சாத்விக குணங்கள் சாத்விகமாக இருக்கக்கூடிய ஒரு நாயக குணங்கள் இது வந்து சாத்விகமான நாயகனுடைய குணம் இல்ல நாயகன் இடத்துல பல குணங்கள் இருக்கு அதுல வந்து சத்வகுண பிரதானமாக அல்லது சத்வகுணத்திலிருந்து பிறந்த குணங்கள் எதுவோ அதை வந்து இங்க லிஸ்ட் பண்ற அது லிஸ்ட் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் டெபினிஷன் கொடுத்து சோபா விலாசா மாதுரியம் இது ஒவ்வொன்னுத்துக்கும் டெபினிஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் உதாரணமும் கொடுக்கப்படுற சாஹித்யதர்பணே சோபா விலாசோ மாதுரியம் காம்பீரியம் தைரியம் தேஜசி லலிதோ லலித ஔதாரியம் லலித ஔதாரிய இதி அஷ்டௌ சத்வஜா இதி அஷ்டௌ சத்வஜா பௌருஷா குணாஹ சோ இதுல வந்து சோபா விலாசஹ மாதுரியம் காம்பீரியம் தைரியம் தேஜஹ லலிதம் ஔதாரியம் அப்படின்னு எட்டு விதமான சத்வகுணத்திலிருந்து வரக்கூடிய பௌருஷ குணாக ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு அதாவது எஃபர்ட்ங்கிறச்ச இந்த இடத்துல நேர கத்திய தூக்கிட்டு சண்டை போடுறதுங்கிற எஃபர்ட் மாத்திரம் இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு நாடகத்துக்கு உகந்ததான என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் போடுறதெல்லாம் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து இது பார்க்க வேண்டாம் நேரா ஒவ்வொன்னுத்தினுடைய டெபினேஷனுக்கு போயிட்டோம்னா அதுக்கே போயிடலாம் இருக்கு இந்த பாராகிராஃப் அவசியம் இல்லை சோ சோபா யதா சோபாங்கிறது எப்படி சூரதா தக்ஷதா சத்தியம் மகோத்சாகா அனுராகிதா நீச்சே கிருணாதிகே ஸ்பர்தா யதா சோபா இதி வதி தாம் விதுஹு இது வந்து சோபாவில் சூரதா சூரதானா என்ன வீரத்துவம் ஒரு வீரமான குணத்தை காமிக்கக்கூடியது தக்ஷதான கர்ம குஷலதா காரியத்துல ஒரு தேர்ச்சி அந்த எக்ஸ்பர்டைஸ் இன் பெர்ஃபார்மிங் எனி ஒர்க் அது தக்ஷதா சத்தியம் உண்மை பேசுவது மகோத்சாகா ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கிறது உத்தியோகம் ஒரு பிரயத்னம் பண்றது அனுராகிதா ஸ்னேகம் ஆசை நீச்சே கிருணா கிருணானா தன்னை விட குறைச்சலான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவாள்கிட்ட ஒரு கிருணா தயா கருணை குணம் கொண்டவன்
அதே அதிகே தன்னை விட ஒசத்தியா இருக்கக்கூடியவனிடத்துல ஸ்பர்தா ஒரு போட்டியிடும் தன்மை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். இந்த மாதிரி குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அதுக்கு வந்து சோபாங்கிற ஒரு குணம் அது. சோ சோபாங்கிற நாயக குணம் இஸ் டிஃபைன்ட் பை ஆல் ஆஃப் தீஸ் குவாலிட்டிஸ். சரியா? அவசியம் இல்ல, இதுல ஏதாவது ஒரு குணம் இருந்தாலே ஓகே, எல்லா குணங்களும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த இடத்துல வந்து அனுராகிதா இருக்கக்கூடியதுக்கு மாத்திரம்தான் இப்ப உதாரணம் கொடுக்க போற. அகமேவ மதோ மகிபதேஹே இதி, அதுல தத்ர அனுராகிதா யதா அப்படின்னு போட்டுடுறார். ஏவம் அந்நிய அப்படின்னுட்டு தக்ஷதா எங்க இருக்கு, சூரத்தா எங்க இருக்குன்னு நம்மளே வந்து ஊகிச்சு இப்ப அனுராகிதாக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா அஜன் அஜ வர்ணனம் இருக்கிறது, ரகுவம்சத் ராஜாவினுடைய ஒரு வர்ணனை இது. இந்த இடத்துல அஜன் எப்படி இருக்கான்னா, பிரஜைகள் எல்லாருமே தன்னை பத்தி எப்படி ஒரு ஒவ்வொரு பிரஜைக்கும் எப்படி இருக்குன்னா, நான் தான் அரசனுக்கு ரொம்ப இஷ்டமானவன், வேண்டிப்பட்டவன், என்னதான் ரொம்ப பிடிக்கும் அரசனுக்கு அப்படின்னுட்டு கண்டினியூஸ் ஒருத்தரும் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்ற. அகமேவ மதோ மகீபதேர் ஈதி சர்வ பிரகிருதிஷு அசிந்தையது உததேரிவ நிம்னகாசதேஷு அபவன் நாஸ்ய விமானனா க்வசித். மகீபதேஹே அரசனுக்கு அகமேவ மதஹா, நான் தான் மதஹானா அபிமதஹா இஷ்டஹ, என்னதான் ரொம்ப பிடிக்கும் அரசனுக்கு இது என்று சர்வஹா பிரகிருதிஷு அசிந்தயது. பிரகிருதிஷு பிரகிருதிஷு பிரஜைகளுக்கு நடுவில் சர்வஹ எல்லாருமே ஏவம் அசிந்தயது, இப்படிதான் யோசித்தார்கள். என்ன இப்ப இது வந்து கம்பேர் பண்ற, உததேஹே இவ நிம்னகா சதேஷு அபவத், எப்படி நதிகள் வந்து நிம்னகாங்கிறச்சு கீழ் நோக்கி செல்லக்கூடியது, நதிக்கு வந்து நிம்னகான்னு பேரு. நூறு நதிந்தாலும் அந்த நூறு நதிகள்ட்டையும் வந்து ஒரு பாகுபாடு இல்லாத எப்படி ஒரு சமுத்திரம் நினைக்கிறதோ, நூறு நதிகளும் வந்து இட் ஃப்ளோஸ் இன்டு த ஓஷன். அந்த ஓஷன் வந்து எந்த விதத்திலயும் எனக்கு கங்கை நதியோட ஜலம் தான் ஒசத்தி, யமுனையோட நதி அவ்வளவு ஜலம் ஒசத்தி இல்ல, விதத்துல அது பாகுபாடு பாக்குறது கிடையாது. அந்த மாதிரி இந்த அஜன்னும் ஒவ்வொருத்தரும் வந்து எந்த எல்லா பிரஜைகள் இடத்துலயும் விமானனா இவன் வந்து ஒசத்தி ஜாதி இல்ல இவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாகுபாடு பாக்குறதே கிடையாது. He does not insult people based on their status or anything. Without any discrimination, Ajan behave panna. So, asya, kvachitsya vimanana na abhavadu. Asya, ajasya, inda arasanakku vimanana avamana paduthuvadu, avamanam seivadu, enbadu, kvachitsya na abhavadu, yaar idathiliyum illai. Enda oru manushyan idathiliyum illai. இது வந்து உங்களுக்கு அந்த அனுராகிதா எல்லாருக்கும் சமமான ஒரு ஆசைய அனுராகிதா ரூப சோபா குணம் தன்யதே. தக்ஷதா பிரபுதயா குண நாயகஸ்ய சோபா பிரகடயதி. சூரதா தக்ஷதா அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம், எக்ஸாம்பிள் கொடுக்கல, நமக்கு நம்மளே பாத்துக்க வேண்டியதாங்கிற. நெக்ஸ்ட் வந்து விலாசகான ரெண்டாவது சாத்விக குணம். அதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, தீரா திருஷ்டி, தீரமான திருஷ்டி, சித்ரா கதி, ரொம்ப விசித்திரமான ஒரு கதி. அதாவது அதை பாக்குறச்சே நமக்கு வந்து ஒரு நல்ல ஜம்முன ஒரு நடையோட வருவா. விலாசே சஸ்மிதம் வச்சகா, வார்த்தை யூஸ் பண்றதும் ஒரு ஜீரிப்போட இருக்கும். இங்க எடுத்திருக்கிற ஸ்லோகத்தினுடைய இது என்னன்னா, உத்தர ராமச்சரித்திரத்துல நம்ம குஷன் வர்றச்சே ராமன் பார்த்து குஷன் பாக்குற அந்த டிஸ்கிரிப்ஷன் ஸ்லோகத்தை எடுக்கிறாரு. இங்க திருஷ்டி ஸ்திரீகிருத ஜெகத்ரய சத்வசாரா தீரோத்ததா நமயதீவ கதிர் தரித்ரீம் கௌமாரகேபி கிரிவத் குருதாம் ததானோ வீரோரச கிமுதையே த்யுத தர்ப்ப ஏவ.
அதாவது கண்பார்வை, அந்த குஷன் வந்து நடக்கிறச்சே யாரு என் தம்பிய என்ன பண்றது. அதாவது லவனோட வந்து சந்திரகேதுக்கு சண்டைங்கிறது தெரிஞ்ச உடனே உடனே ஒரு ஒரு ரோஷம் வந்து ஆரம்பிப்பான். குஷன் அந்த குஷன் வர்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். டிஸ்கிரைப் பண்றச்சே திருஷ்டி திருணீகிருத ஜெகத்ரய சத்வசாரா, அந்த கண் பார்வையானது அப்படியே ஒரு ஜெகத்ரயம் மூன்று உலகத்தினுடைய ஒரு சத்துவ சத்துவம்னா ஸ்ட்ரெங்க் பலம், அந்த பலத்தினுடைய சாரம். ஒரு உலகத்துல மூன்று உலகத்திலையும் வந்து தேவர்கள் அசுரர்கள் பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் இவர்கள் எல்லாருடைய ஒரு பலத்தையும் ஒரு பிழம்பு மாதிரி நம்ம ஒரு சாரமா எசன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கூட இவர் பார்வையினால சே எல்லாத்தையும் துச்சமா நினைக்க கூடியவனா இருக்கான் நம்ம. எல்லாத்தையும் ஒரு புல்லுக்கு சமானமாக பார்க்கக்கூடிய ஒரு திருஷ்டி அவன் கண் பார்வை. தான் தான் வந்து ஒரு பெரிய வீரன்ங்கிற ஒரு இது. அதனால அந்த இல்ல டெபினிஷன்ல இருக்கக்கூடிய தீரா திருஷ்டி இங்க வந்து காமிச்சிருக்கிறவர். நெக்ஸ்ட் சித்ரா கதிங்கிறது அடுத்த லைன்ல காமிக்கிறார். தீர உத்ததா கதிஹி தரித்ரீம் நமயதி இவ, இவனுடைய ஒரு வெற்றி நட போட்டு வர்றது அந்த ஒரு தீர உத்ததா கதிஹி அப்படின்னா எந்த ஒரு தேர் இஸ் அ ஷூரிட்டி இன் ஹிஸ் வாக், சஞ்சலமே இல்லாமல் பயந்து பயந்து வரலாம் அப்படி ஒரு கான்பிடன்ஸோட அவன் நடந்து வர்றத பார்த்தா பூமியையே வணங்கும்படியாக செய்கிறான். நமயதி இவ, அது உத்ரேக்ஷாங்க, நிஜமாவே பூமி இது பண்ணல, அமுத்தல்ல, ஆனா பூமியையே அமுத்துற மாதிரி பாதன் நியாசம் கால் வைப்பது அவனுக்கு இருக்கு. அடுத்தது கௌமாரகே அபி கிரிவத் கிரிவத் பிரதானஹா. கௌமாரகே கௌமாரகேனா ஒரு சிறு சின்ன பையன், ஏழம் வயசு. கிரிவத்து ஒரு பெரிய மலையை போல் அவனுக்கு வந்து ஒரு குருதாம் ஒரு ஒரு காம்பீரியம் அவன் இடத்துல இருக்கு. மலை எப்படி வந்து அசராம இருக்குமோ, அல்லது ஒரு மலையை பார்த்து எப்படி நம்ம வந்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறோமோ நிக்கிறோமோ, குழந்தையா இருந்தா கூட ஒரு மலையை போல ஒரு குருதாம் ததானஹா ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை காம்பீரியமாண்டிங் ரெஸ்பெக்ட் பை ஹிஸ் அப்பியரன்ஸ். அதனால ராமன் அவனை பார்த்த உடனே இது என்ன வீர ரசமே ஒரு பர்சானிபிகேஷனா வர்றதா, இல்ல தர்பகா அல்லது அகங்காரம் வர்றதா அப்படின்னு இந்த உத்ராமச்சரித்த ஸ்லோகத்துல உங்களுக்கு விலாசகாங்கிற நாயக குணமானது தெரியறது. அடுத்தது வந்து மாதுரியம். சங்கோபேஷு அபி அனுத்வேகா மாதுரியம் பரிகீர்த்தி. இந்த மாதுரியத்துக்கும் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பீ சோக குரோத ஹர்ஷாத்யி காம்பீரியம் நிர்விகாரதான் இருக்கு. இது இது ரெண்டுத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா மாதுரியம்ங்கிறது வந்து மனசுல இருக்கக்கூடிய விகாரங்கள், மனோவிகாரங்கள் இல்லாம இருக்கிறது தான் வந்து மாதுரியம். வெரஸ் நிர்விகாரதா இந்த காம்பீரியம்ங்கிறது என்னன்னா சரீரம் ஆக்ருதி விகாரங்கள் கிடையாது, உங்களுக்கு ஃபார்ம்ல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, சேஞ்ச் கிடையாது. அது வந்து அடுத்தது காம்பீரியம்ங்கிறது மனசுல வந்து விகாரம் இல்லாமல் இருப்பதுங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மாதுரியம். சோ மாதுரியத்துக்கு டெபினேஷன் இது லட்சணம் உதாரணம் என்ன கொடுக்கறதுன்னா ததோ மங்களக்ஷோமே. இந்த இடத்துல வந்து தியஜதோன்னு இருக்கோ என்னமோ உங்களுக்கு தியஜதா மங்களக்ஷோமேன்னு இருக்கு. சீரேச்ச பிரதிகிருஹியதா ததிருஷுர் விஸ்மிதாஸ்தஸ்ய முகராகம் சமம் ஜனாகான் இருக்கு. இது வந்து பன்னெண்டாம் சர்க்க ரகுவம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதுல வந்து தேர் ஆர் டிஃபரெண்ட் ரீடிங்ஸ் ஆல்சோ. ததோ மங்களக்ஷோமே வசானஸ்ட வல்கலேன்னு இருக்கும். ததிருஷுர் விஸ்மிதாஸ்தஸ்ய முகராகம் சமம் ஜனாகா அப்படின்னுட்டு ரெண்டு ஒரே மீனிங் தான். முந்தின நாள் வந்து உனக்கு பட்டாபிஷேகம் கட்டணும்னுட்டு தீர்மானம் பண்ண உடனே அப்படியே மங்களகரமான ஒரு பட்டு வஸ்திரத்தை கட்டின் இருக்கக்கூடிய ராமன். அடுத்த க்ஷணம் அடுத்த நாள் பார்த்தோம்னா கார்த்தால கைகேயி வந்து எதையோ சொல்லியிருக்கா. முந்தின நாள் கைகேயி வந்து சொல்றா நீ விட்டுட்டு 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்றச்சே சீரம் அதாவது ஒரு வல்கல வஸ்திரத்தை கட்டிக்கிறார் அவர்.
மங்கள க்ஷௌமே மங்களகரமான பட்டு வஸ்திரத்தை தியஜதா விடும் பொழுதும் சீரே பிரதிகிரஹ்யதா வல்கல வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் சமயத்திலும் என்ன இவருடைய ராமனுடைய முகராகம் ராமனுடைய ஒரு முக மாறுதல்கள் மாறுதலே இல்லாமல் இருந்தது. சோ முகத்தினுடைய சாயா முகத்தினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு அத வந்து ஜனங்கள் விஸ்மிதாக ஜனாக ஆச்சரியத்துடன் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படியே சமமாக பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு பட்டாபிஷேகம் செய்யறச்சு இது மனசுல வந்து விகாரம் இல்லாததுனாலதான் வெளியில அந்த முகத்துல தெரியல. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும். அகத்துல வந்து அவருக்கு மனசுல வந்து விகாரங்கள் இல்லங்கிறதுனாலதான் சங்கோபேஷு அனுத்வேகா. சங்கோபம்னா ஒரு க்ஷோபத்துக்கு ஒரு அஜிடேஷனுக்கு காரணங்கள் இருக்கும் பொழுது அனுத்வேகா ஒரு உத்வேகத்தை காமிக்காத இருக்கக்கூடிய ஸ்வபாவம் தான் மாதுரியம்னு பேர். அப்போ மனசுல எந்த ஒரு விகாரமும் இல்ல ராமனுக்கு அப்படின்னு இதே ஐடியாவதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் எடுத்துக்கிறார். ஆனா ஆகார இத வந்து காமிக்கிறார். பி பயம் சோக சோகம் குரோத கோபம் ஹர்ஷ சந்தோஷம் இந்த இந்த ஒரு பாவைகி இந்த பாவங்களினால் நிர்விகாரதா எந்த ஒரு அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு மாறுதலும் இல்லாம மாற்றமும் இல்லையே காம்பீர்யம்ங்கிற ஒரு குணம் சாத்விக குணம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஆஹூதஸ்ய அபிஷேகாய விசிருஷ்டஸ்ய வனாயச்ச ராமர் கம்பராமாயணத்துல அந்த அமர்ந்த தாமரை போல் இருந்ததம்மாங்கிறார். எது அன்று மலர்ந்த தாமரை போல் இருந்ததம்மா அப்படின்னு. அப்போ மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாரா? முத நாளும் அப்படிதான் இருந்தார். அவரை காட்டுக்கு போ சொல்ல போதும், அந்த கைகையை சொன்ன போதும் அவருக்கு முதல்ல பட்டாபிஷேகம் சொல்லி எவ்வளவு குதூகலமா எல்லாம் பட்டெல்லாம் கட்டிட்டு இருந்தா அப்படி இருந்தாலும் அப்பவும் எப்படி இருந்தாரோ அதே போலதான் அன்னைக்கு ஒரு பூத்த ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு தாமரை பூத்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி அதே மாதிரி இல்லை நேத்திக்கு மலர்ந்த தாமரை இல்லை இன்னைக்கு மலர்ந்த தாமரை அன்று அதே மாதிரி இங்க காம்பீரியமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா மாதுரியத்தை மனோவிகாரம்னு எடுத்துக்கோங்கோ காம்பீரியத்தை சரீர விகாரம்னு எடுத்துக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ். அதுக்கும் அதே ஸ்லோக ஐடியால இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை தான் சொல்ற ஆஹூதஸ்ய அபிஷேகாய அபிஷேகத்துக்காக அவரை கூப்பிட்ட போவும் வனாய விசிருஷ்டஸ்யச காட்டுக்கு போன அவருக்கு வந்து விடை கொடுத்த பொழுதிலும் நமயா தஸ்ய ஸ்வல்பா அபி ஆகார விப்ரமஹா லட்சிதா அவருடைய சரீரத்துல எந்த ஒரு விப்ரமஹான ஒரு சஞ்சலத்துவமும் நான் வந்து பார்க்கல, ஒரு விபரீதமான எந்த ஒரு விகாரமுமே என்னால் பார்க்கப்படவில்லை அப்படின்னு அதே சொல்ற அதே காம்பீரியம் அதே இது எல்லாம் அதே அபிஷேகாய யுவராஜி. நெக்ஸ்ட் வந்து இது தைரியம்ங்கிற குணம் தைரிய தேஜசின்னு ரெண்டுக்கும் சேர்த்து போட்டிருந்தார். அதுல தைரியம்ங்கிற குணத்துக்கு என்னன்னா குமாரசம்பவத்துல இருந்து டெபினிஷன் இது உதாரணம் எடுக்கிறார். டெபினிஷன் என்னன்னு பாத்துருவோம். வியவசாயாது அச்சலனம் தைரியம் விக்னே மகத்யபி. பெரிய ஒரு விக்னம் இருந்தாலும் தடங்கள் வந்து நிற்கும் பொழுது கூட நம்ம இப்போ முந்தின ரெண்டு ஸ்லோகத்தை காமிக்கரிச்சு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அப்படியே அலுங்காம இருக்கிறதுதான் வந்து மாதுரியமும் காம்பீரியமும்னு சொன்னார். அதற்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த கேஸ் ஆஃப் அட்வர்சிட்டிஸ் எந்த ஒரு ஒரு சஞ்சலமும் அடையாமல் இருக்கக்கூடியதுதான் தைரியம்ங்கிறது. இந்த இடத்துல வியவசாய விக்னே மகத்யபி ஒரு பெரிய விக்னம் ஒரு நமக்கு வந்து ஆப்ஸ்டிக்கல் இருந்த பொழுதிலும் வியவசாயாது தான் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து துளி கூட விலகாமல் இருக்கக்கூடியதுதான் தைரியம்ங்கிறது. இந்த இடத்துல சிவன் வந்து பரமேஸ்வரன் வசந்த சமயம் வந்துருத்து பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார்.
அந்த இடத்துல அவருடைய தபச கலைக்கணுங்கிறதுக்காக இந்திரன் வந்து மன்மதன் அனுப்புறார். மன்மதன் உள்ள நுழையறிச்சு அந்த என்டயர் காடுல வந்து ஒரு வசந்த ருத்துவானது பரவருது. வசந்த ருத்து பரவரிச்சு அந்த இடத்துல ஸ்ருதாப்சரோ கீதிரபி க்ஷணேஸ்மின் ஹரப் பிரசங்கியானபரோ பபூவ ஆத்மேஸ்வராணாம் நகிஜாத்து விக்னாக சமாதி பிரபோ பவந்திங்கிற அப்படின்னா என்ன, அந்த வசந்த ருத்து ஆவிர்வாவம் ஆகரிச்சு அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அங்க பாடுறா. ஸ்ருத அப்சரோ கீதிஹி அபி, அவர் வந்து அந்த க்ஷணம் அஸ்மின் க்ஷணே ஹரஹா சிவனானவர் ஒரு அப்சரஸினுடைய ஒரு சத்தத்தை கேட்ட பொழுதிலும் பாட்டு கேட்ட பொழுதிலும் ஹரஹா சிவனானவர் பிரசங்கியான பரஹா பபூவ, பிரசங்கியானம்னா சமாதி, அந்த சமாதி அவஸ்தையிலேயே இருந்துருந்தார், அதுலயே இன்வால்வா இருந்தார்னு அர்த்தம். சமாதி நிலைமையிலேயே இருந்துருந்தார் ஏன் அப்படிங்கறச்சு அந்த அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறார் அந்த இடத்துல. ஆத்மேஸ்வரானாம், தன்னுடைய ஆத்மாங்கிறது வந்து பல இடங்கள்ல நமக்கு வந்து இந்திரியம்னு சொல்லுவோம், சில இடங்கள்ல மனசும்போ, சில இடங்கள்ல வந்து ஆத்மாவுக்கு பரஞ்சோதி ஸ்வரூபம்ங்கிறோம். இங்க வந்து இந்திரியங்கள்னு எடுத்துக்கணும். சோ ஆர் மனசு, ஆறு ஆறு இந்திரியம்ங்கிறச்சு ஒன்னு ஆந்தர் இந்திரியம், தன்னுடைய ஆத்மாவிற்கு ஈஷா அத கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க கூடியவர், விச் மீன்ஸ் இந்திரியம் மனசு ரெண்டுத்துக்கும் தன்னுடைய சுவாயத்தமா இருக்கக்கூடியது, அதை எல்லாத்தையுமே நியந்திரணம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆத்மேஸ்வராகான பேரு. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு விக்னாகா விக்னங்கள் ஏற்பட்டதுன்னா சமாதி பேத பிரபவஹா ந பவந்தி ந ஜாது பவந்தி, துளி கூட இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். என்னது சமாதி பேத பிரபவஹா, சமாதி சமாதியை கெடுப்பது பேதம், அதை உடைப்பதற்கு பிரபவஹா சமர்த்தாக, அது வந்து இட் இஸ் விக்னம்ங்கிறது இந்த இவாளுடைய ஒரு மெடிடேஷனை வந்து நாசம் இல்லையா, அந்த சமாதி நிலையிலேயே இருந்துட்டு இருப்பாவா, ஏன்னா தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தேர் அவுட்வர்ட் சென்சஸ் அண்ட் தேர் மைண்ட். சோ மனசையும் இந்திரியங்களையும் இந்த வெளியில இருக்கக்கூடிய விக்னங்கள்ல செலுத்த விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்சர ஸ்திரீகளுடைய ஒரு பாட்டு கேட்ட மாத்திரத்துக்கு இட் வில் பி வெரி ஸ்வீட் அண்ட் அட்ராக்டிவ் ஃபார் தெம், அதனால நேச்சுரலா வந்து இழுக்கப்பட்டுருவா, அட்ராக்ட் ஆயிடுவா. ஆனா ஒரு பெரிய விக்னம் இருந்தா கூட தன்னுடைய காரியம், இந்த இடத்துல சிவனுடைய காரியம் எதுன்னா சமாதி தபசு, சமாதியில இருந்து அவர் விலகவே இல்லைன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. வியவசாயாது அச்சலனம், அதனால தைரியம்ங்கிற ஒரு சாத்விக குணம் சிவனுக்கு இருக்குங்கிறது டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல தைரியங்கிற குணத்துக்கு இத உதாரணமா சொல்றோம். தைரியம் ஆச்சு, இப்ப அடுத்தது தேஜஸ். தேஜஸ்ங்கிறதுக்கு என்னன்னா டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து டெபினிஷன் மாத்திரம் தான் கொடுத்துருக்கு, உதாரணம் கொடுக்கல. ஆனா வியாக்கியானத்துல தேஜஸஹா உதாரணம்னு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல, அதனால அதை எடுத்து உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்கா, சரியா? சோ தேஜஸ்ங்கிறது இந்த இந்த டெபினே இந்த லட்சணம் சாரி உதாரணம் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா இதுல இருந்து அனர்க ராகவம்னு ஒரு டிராமா, முராரிங்கிற ஒரு ஆத்தர் எழுதினது, அந்த டிராமால இருந்து எடுத்திருக்காரு. சோ டெபினிஷன் என்ன, அதிக்ஷேப அபமானாதேகே பிரயுக்தஸ்ய பரேணயது, பரேண பிரயுக்தஸ்ய அதிக்ஷேப அபமானாதேகே பிராண அத்தியே அபி அசகனம் தேஜகா சமுதாகிருதம், பிராண அத்தியே அபி ஜீவனம் போகும் சமயத்தில் இருக்கும் பொழுதிலும் அபமானம் இன்னொருத்தர்னால அந்யேன பிரயுக்தஸ்ய இன்னொருவரால் நம்ம நம்மளை குறித்து ஒரு அதிக்ஷேபகான ஒரு திட்டுத திட்டுறது நிந்தா அல்லது அபமானம் ஒரு அவமானம் பண்றா
இந்த மாதிரி கூறப்படுகின்ற வார்த்தைகளுக்கு பிராண அத்தியே அப்படி பிராணன் போகும் சமயத்துல கூட அதை பொறுக்காமல் இருக்கிறது, பொறுக்க முடியல. அப்போ அப்ப வந்து ஒரு கோபம் வரதோ இல்லையோ, கோபம் மாத்திரம் இல்ல ஒரு சமுஜ்வலனமான ஒரு வார்த்தை, பிரகாசகரமான ஒரு வார்த்தைகளை பேசுறதுங்கிறது தான் தேஜஸ்ங்கிறது. இன்னொருத்தர் அவமானப்படுத்தினா we may even lose our life. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் இருந்தா கூட நம்மளால பொறுத்துக்கவே முடியாத ஒரு நிலைமை ஒரு இருந்ததுன்னா அதுக்கு தேஜஸ்னு பேரு. இந்த இடத்துல சாட்சாத் பரசுராமர் வர்றாங்க. வந்துட்டு தசரதரையே வந்து இன்சல்ட் பண்ண உடனே லக்ஷ்மணனுக்கு பொறுக்கல, முன்கோபியமாக. அதனால வந்து லக்ஷ்மணன் பேசுறான் அந்த இடத்துல, புரோஜன்மா ந அத்ய பிரபிருதி மம ராமஹா புனரகம் ந புத்ரோ பௌத்ரோ வா ரகுகுல புவாம் ச க்ஷிதிபுஜாம் அதீரம் தீரம் வா கலயது ஜனோ மாமயம் அஹோ மயாபத்தோ துஷ்ட த்விஜ தமன தீக்ஷா பரிகரஹா. என்ன சொல்றான், அத்ய பிரபிருதி மம ராமஹா புரோஜன்மா ந, இப்பேற்பட்ட ஒரு இன்சல்ட்ட வந்து என்னால பொறுத்துக்கவே முடியல, எனக்கு ராமன் அண்ணனும் இல்ல இன்னில இருந்து, எனக்கு முன் பிறந்தவன் இல்ல, புரோ ஜன்மா ராமஹா நாஸ்தி அத்ய பிரபிருதி ந அகம் ரகுகுல புவாம் க்ஷிதிபுஜாம் புத்திரஹா பௌத்திரஹவா, ரகுவனுடைய குலத்தில் பிறந்தவர்களினுடைய பிள்ளையும் இல்ல பௌத்திரனும் இல்ல, நான் பேரனும் கிடையாது. ஏன்னா அயம் ஜனஹா இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த அயம் ஜனஹ இந்த இங்க எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பரசுராமர் என்ன வந்து அதீரம் தீரம் வா கலையதோ, என்ன வந்து அதாவது என்ன தைரியம் இவனுக்குன்னு நினைச்சுக்கலாம், இல்ல இவன் இவ்வளவு பெரிய கோழையா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு நினைச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. அவர் என்ன நினைச்சுக்கிறாரோ என்ன பத்தி, மாம் அயம் ஜனஹ அதீரம் தீரம் வா கலையது சிந்தையது. ஆனா இப்ப என்னன்னா நான் கங்கணம் கட்டின் இருக்கேன், மயா பரிகரஹா பத்தஹா என்னன்னு ஒரு ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன்னா, துஷ்ட த்விஜ தமன தீக்ஷா பரிகரஹா, இந்த கெட்ட பிராமணன் இருக்காரு. என்ன இந்த பரசுராமர் வந்து இப்ப எங்க அப்பாவையே பண்றாருங்கிற ஒரு மரியாதையே இல்லாம இவர் வந்து பிஹேவ் பண்றாரு. அதனால இந்த கெட்ட பிராமணனை வந்து அடக்கிறதுங்கிற ஒரு தீக்ஷ ஒரு விரதத்தை பத்த பரிகரஹாங்கிறச்சு கச்சம் கட்டின்னு நிக்கிறேன்னு அர்த்தம். காலங்காலத்தாலும் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு நான் இங்க வந்து நின்னாச்சு, இவரை அடக்கிறதுன்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டேங்கிறான் லக்ஷ்மணன். இது இன்னொரு ஏன்னா பரசுராமரை விட லக்ஷ்மணன் ஒன்னும் வசத்தியான ஒரு வில்லாளி இல்ல. பரசுராமர் வசத்தி தான், அவர் வந்து தன்னுடைய கோடாளியை எடுத்தாருன்னா எதிர்க்க இருக்க சத்திரியாலையும் அவர் வந்து கொன்னு இருக்காரு. சோ இந்த இடத்துல லக்ஷ்மணனுடைய பிராணன் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருந்த பொழுதில அவர் கையெடுத்து பார்க்காம டபக்கன வெட்டிட்டார். நம்ம லக்ஷண சமன்வயம் பண்ணிட்டு இருக்கேன். சோ பிராண அத்தியே அபி, பிராணன் போகும் பொழுது போகிற தருணம் இருந்த பொழுதிலும் லக்ஷ்மணனால பரசுராமர் செய்யக்கூடிய ஒரு அவமானம் இங்க வந்து பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற இல்லையா. புரியுறதா? நெக்ஸ்ட் வந்து மதுரதா, லலிதம் லலிதம் அண்ட் ஔதாரியம், இன்னும் இந்த ரெண்டு குணம் பாக்கி இருக்கு. ஓகே, இது முடிச்சுடலாமா இன்னைக்கு? பரவாயில்லை, எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. சோ லலிதம்ங்கிறதுனுடைய டெஃபினேஷன் என்ன, வாக் வேஷயோகோ மதுரதா தத்வது ஸ்ருங்கார சேஷ்டிதம் லலிதம். இதுக்கு உங்களுக்கு இதுல இருந்துதான் டெபினேஷன் எடுக்கிற, அதாவது உதாரணம் வந்து வியாக்கியானத்துல இருந்து எடுக்கிற, இதுல இல்ல டெக்ஸ்ட்ல இல்ல. சரியா? லலிதம் ஒரு இது என்னன்னா வேஷயோகோ மதுரதா, வாக்கு பேச்சு, வேஷம்னா மேக்கப் போட்டு இருக்கிற ஒரு அலங்காரம், இவைகள்ல ஒரு மதுரதா ஒரு சௌமியமான ஒரு அழகான ஒரு மாதுரிய பூர்ணமான இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்ருங்கார சேஷ்டிதம் தாம் தூப்னு இல்லாத ஒரு ஒரு பிஹேவியர், அழகான ஒரு லலிதமான பேச்சு, அதுதான் கிரேஸ்ஃபுல் பிஹேவியர் ஈவன் இன் லவ், அதற்கு லலிதம்னு பேரு. இதுல வந்து யூ கெனாட் இந்த குணங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு கவி டிஸ்கிரைப் பண்றது பொறுத்து இருக்கு, அந்த குணம் அவர்தான் இல்லையாங்கிறது. சரியா? இதுக்கு உதாரணம் என்ன, பிரசாதே வர்த்தஸ்வ பிரகட ஒரு நாயிகா கிட்டக்கு
ஒரு காமுகன், அதாவது ஒரு லவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு இது. அவன் எவ்வளவு அழகா பேசுறான், அவ வந்து கொஞ்சம் கோவத்துல இருக்கா, அவளை வந்து சாந்தனப்படுத்துறதுக்காக தன் வசப்படுத்துறதுக்காக இவன் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை இது. பிரசாதே வர்த்தஸ்வ பிரகடய முதம் பிரகடய முதம் சத்யஜ்ய ருஷம் ப்ரியம். அதே நெக்ஸ்ட் அதை பிரிச்சுக்கோங்க, தப்பா இருக்கு வேற. சுஷ்யதி அங்கானி அமிர்தம் இவ சுஷ்யதி, ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு அந்த இடத்துல. சோ பிரசாதே வர்த்தஸ்வ, பிரசாதே வர்த்தஸ்வனா பீ ப்ளீஸ்ட், ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருறேன். முதம் பிரகடைய, சந்தோஷத்தை காண்பி, என்னிடத்துல நீ வந்து நல்ல குணமோட இரு. பிரசாதே வர்த்தஸ்வ, பி ஹாவ் அ கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். அதுக்கப்புறம் முதம் பிரகடைய, சந்தோஷத்தை காண்பி. ருஷம் சந்தியஜ, கோபத்தை விட்டுடு ஹே பிரியே. சுஷ்யதி அங்கானி அமிர்தமிவ தே வச்சஹா சிஞ்சது. நான் அப்படியே விரகத்துல என்னுடைய அங்கங்கள் சுஷ்யந்தி, அங்கங்களானது அப்படியே வாடுகின்றது. அந்த வாடுகின்ற அங்கங்களில் உன்னுடைய வார்த்தை தே வச்சஹா அமிர்தமிவ, அமிர்தத்தை போல் சிஞ்சது, அதுல தெளி கொஞ்சம். நீ வந்து அழகா நிதானமா ரொம்ப சௌக்கியமா பேசினேன்னா என்னுடைய அப்படியே வாடின்னு இருக்கிற என்னுடைய அங்கங்களுக்கு வந்து அமிர்தம் வந்த மாதிரி இருக்கும், புனருஜீவனமான மாதிரி இருக்கும். நிதானம் சௌக்கியானாம் க்ஷணம் அபிமுகம் ஸ்தாபய முகம், உன்னுடைய முகம் எப்படி இருக்குன்னா சௌக்கியானாம் நிதானம், அப்படியே சௌக்கியமான வஸ்துக்களுக்கு அதுதான் இருப்பிடம். உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த முகத்தை ஒரு க்ஷணம் அபிமுகம் ஸ்தாபய, என் எதிர்ப்ப வெய்யே அப்படின்னு கேட்டுக்கிறேன். சேத்து அது போயிடுத்து, இந்த டைம் உனக்கு வந்து விட்டுட்டேன், பிரத்யாகந்தும் ந பிரபவதி, அது மறுபடியும் வராது. அதனால நமக்கு இப்ப கிடைச்ச டைம் லெட்ஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா, இந்த இடத்துல வந்து மதுரமான ஒரு பேச்சு வாக்குங்க, வாக்கு சாதுரியத்தை இங்க காமிக்கிறேன். அடுத்தது வந்து தானம் சம்பிரிய பாஷணம் ஔதாரியம் சத்ரு மித்ரயோகோ சமதா. இந்த சத்ருவா இருக்கட்டும் நண்பனா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் வந்து ஒரு சமமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு, அண்ட் பிரியமாக பேசுறது, பிரிய வாக்கியத்தோட பிரியமான ஒரு வாக்கியங்களோட பேசக்கூடியது. ஐதர் சத்ருவா இருக்கட்டும் மித்ரனா இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். அதற்கு ஔதாரியம்ங்கிற ஒரு சாத்விக குணம். எக்ஸாம்பிள் எடுக்கிறதும் அகைன் குமார சம்பவத்துல இருந்தா எடுக்கிறார். இது வந்து சப்தரிஷிகளை வந்து நினைச்சுண்டாராம் பரமசிவன், அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது இல்லையோ, யாரு அவருக்கு அவரோட ஆன் ஹிஸ் பிஹாஃப் யாரு போய் பேசணும்னு சப்தரிஷிகளை தனக்கு போய் பொண்ணு கேளுங்கோ அப்படின்னு ஹிமவான்ட்ட அனுப்புறாரு. அப்போ ஹிமவான் வந்து சப்தரிஷிகள் வந்து நின்ன மாத்திரத்துல இவர் வந்து கேக்குறார், பெரு நீங்க வந்து பாக்கிய வஸ்துவெல்லாம் எனக்கு வந்து எந்த விதத்திலயும் ஒரு கவலை கிடையாது, நான் இருக்கேன், ஏதே வயம் தோ நான் இருக்கேன், அமி தாராஹா என் மனைவி இங்க இருக்கா மேனா, கன்யாயம் குலபூஷணா என் குலத்திற்கே ஒரு பெரிய பூஷணம் இவதான், தோ பெண்ண அவளும் இருக்கா, புரூத சொல்லுங்கோ, கேன அர்த்தினஹா யூயம் யார கேட்டு நீங்க வந்திருக்கீள், ஏன்னா பாஹ்ய வஸ்துஷு அநாஸ்தா, நீ வந்து எங்கிட்ட ரத்தனம் இருக்கு, ஓஷதி இருக்கு, மெடிசின்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் எனக்கு வந்து அனாஸ்தான ஒரு ஆதரவு கிடையாது, ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ், ஏன்னா அதை பத்தி உங்களுக்கும் ஒரு அனாஸ்தானம் எனக்கு தெரியும், சப்தரிஷி எங்கிட்ட ரத்தனத்தை கொடு முத்து கொடு பழத்தை கொடுன்னு கேட்க போறது இல்லைன்னு. ஆமா, ஏன் நாங்க மூணு பேரும் தயாரா நிக்கிறோம், உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க கேளுங்கோ அப்படின்னு ஹிமவான் சொல்ற. அது வந்து ஒரு பிரியமான வாக்கியம், வெதர் ஏன்னா சப்தரிஷிகள் வந்திருக்காங்கிறது மித்ரனா வந்திருக்காளா சத்ருவா வந்திருக்காளாங்கிறதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை இந்த இடத்துல ஹிமவான், நேரடியா தி த்ரீ ஆஃப் அஸ் ஆர் பிரசன்ட் ஹியர், எங்கள்ல யார் வேணுமோ நீங்க கேளுங்கோ அப்படின்னு
நாயிகாவனுடைய ஒரு பேதங்கள் அடுத்த கிளாஸ் போட்டு